ஹலோ ஆதி, நான் அம்மா பேசுறேன்பா. அம்மா, ரேகா சொல்றத நம்புப்பா. அவ சொல்றதெல்லாம் உண்மை. அப்பதான் இப்ப நடக்கிற கொலைகள் எல்லாம் தடுக்க முடியும். ஆதி, நான் சொல்றதெல்லாம் புரியுதா? அம்மா, அம்மா சொல்றது உண்மையா இருக்குமா? சிஐடி ஆதிநாராயணன் பேசுறேன். சொல்லுங்க சார். நாளைக்கு 11 மணிக்கு பிறகு கால் வரும். அப்படி வார கால் எதையுமே அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏன் சார்? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சாரி சார். ஹலோ. ஆ மிஸ்டர் நலீம். ஹலோ சார். நாளைக்கு உங்களுக்கு 11 மணிக்கு பிறகு கால் வரும். தயவு செய்து அட்டென்ட் பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். கவி ஆதி, சீட். தேங்க்யூ சார். ஐ வெரி சாரி ஆதி, நான் உங்கள்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. போல டேப் பண்ணணும்னு சொன்னீங்க, நான் ஓகேன்னு சொன்னேன். தென் ஹவு கேன் வி கம் அவுட் லைக் திஸ்? பேய், பூதம், பிசாசு, வாட் இஸ் திஸ்? என்ன இதெல்லாம் சார்? நான் பண்ணது முட்டாள்தனம்னு எனக்கே தெரியும் சார். பட் அம்மா பேசினதுனால நம்பாமல் இருக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மா பேசினதை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஏதோ கனெக்ஷன் இருக்குது சார். அது நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கிறீங்க, அது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த வீக்கில் இன்னும் ஒரு கொலை விழுந்தா நான் ஐ ஆஃபீஸர்ஸுக்கு என்ன பதில் சொல்றது? இதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து உங்களை இந்த கேஸில் இன்வால்வ் பண்ண என்ன அது? பதில் சொல்லுங்க சார். என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சார், இந்த வீக்கில் இந்த சிட்டியில் கொலை நடக்காது சார். அது ஒரு நல்ல ஆபீசரை ஹர்ட் பண்றது என்னோட இன்டென்ஸ் கிடையாது. நான் இன்னும் உங்களை நம்புறேன். தட்ஸ் ஆல். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். தேங்க்யூ சோ மச். பட் ஐ வில் ப்ராமிஸ் யூ, சிட்டியில் இனி எந்த கொலையும் நடக்காது. ஹலோ. நீங்க சொன்ன மாதிரி நேத்து கால் வந்துச்சு பண்ண உனக்கு. நான் எடுக்கல சார். என்ன சார் நடக்குது? நாங்க இருக்கிறோம், நீங்க பயப்படாதீங்க. ஓகே, டோன்ட் வரி சார். இந்த மாதிரி ஃபோன் வந்தா எடுக்கலாம் தானே சார்? எடுக்கலாம், எடுங்க. ஓகே சார். Oh!
வாங்க ஆதி, ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு நான் சொன்னது நம்பினத்துக்கு. என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நம்புறதால பல பேருக்கு நல்லது நடக்கும்னா நான் நம்பித்தானே ஆகணும். எது நிதர்சனம், எது உண்மை? அமைதியாயிருந்த ரம்யா இந்த பேயாட்டம் ஆடுறதுக்கு காரணம் சராசரி மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இப்ப தொடர்பு கொண்டா ஒரு வேளை தோற்ற நிலையில இருக்கிற ரம்யாவோட ஆத்மா தன்னோட ஆத்திரத்தை தீக்கிறதுக்காவது நம்மளோட தொடர்பு கொள்வான்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. புரிஞ்சுதான் தீரணும். தப்பு பண்றவங்களோட மனச ஆராய்ச்சி பண்ற நீங்க இப்போ இறந்து போனவங்களோட மனச புரிஞ்சு கொள்ள போறீங்க.